ரகானே கையில் வந்துட்டு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு இன்றைக்கி மேட்ச்சில் அதாவது ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே மோதுராங்க ஜெய்பூர்லங்க இந்த கண்டிஷன் எப்போ இருக்குன்னா பிச்சுருப்போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழுங்காமல் குளுங் குழுங்காமல் தாங்க பால் வந்துட்டு பேட்டுக்கு வருமாமா நம்ம அதை தட்டி நிதானமாக பொறுமையாக அடித்து தூக்கணுமாமா ஏன்னா பால் வந்துட்டு சல்லு சல்லு சில் சல்லு சலக் சிலக் சிலக் சிலக்குன்னு பேட்டுக்கு வராது நம்ம சென்னை ஆடுகளை மாதிரியோ அப்படி இல்லைன்னா பெங்களூர் ஆடுகளை மாதிரியோ இந்த மாதிரி இருக்காது இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் பிச் உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல போனால் டெஸ்ட் ஆடுகளை மாதிரி இருக்கும்னு வைங்களேன் ரஹானே தான் அந்த ஆடுகளத்தை புரிஞ்சவர் அதிக முறை ராஜஸ்தானுக்கு கேப்டன் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காப்லனா ஒரு காமெடி கூட இருக்குது புலி வேஷம் போட்டால் பாயணும் யானை வேஷம் போட்டால் பிச்சையே எடுக்கணும் ஏண்டா பிச்சைக்காரப்பில் யானைக்கு எவ்வளோ ஹைட் லெட்டராக இருக்குது பீத்திர பையிலன்னு சொல்லுவார் இல்லையா வடிவேலு இந்த ஆடுகளத்துக்கு ஏற்றவாறு நம்ம போயிடக்கூடாது அதாவது இங்கே டெஸ்ட் கண்டிஷனமாக தான் இருக்கணும் கொஞ்சம் அதிரடியாக இன்டென்ட் காமிக்கணும் பவுலர்களுக்கு தோதுவாக நம்ம விளாண்டோம்னா அவங்க தோது பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம எல்லா கண்டிஷன்லேயும் சிஎஸ்கே பேட்ஸ்மென்கள் எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி ஜெப்பூரில் விளாண்டோம்னா அதாவது பவுலர்கள் அவங்களை மேலே விட்டுறக்கூடாது அவங்க வந்து நம்ம தலைக்கு ஏறிடக்கூடாது நம்ம அவங்கள கீழேயே வச்சுக்கிறணும் என்றும் ரகானே சொல்லியிருக்காருங்க அதாவது ஆரம்பத்துலேருந்து இண்டன் காட்டுங்க எல்லா ஆடுகளத்தையும் எல்லா ஆடுகளத்துலையும் எப்படி ப்ளே பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே அதிரடியாக ப்ளே பண்ணணும் டெஸ்ட் ஆடுகளமே சொல்லிட்டு தொட்டு தொட்டு விளாண்டோம்னா தொக்கா போயிரும் எதிரணிக்கு என்றும் ரகானே பேசியிருக்காருங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறத விட முதல் பேட்டிங் பண்ணுறது பெட்ருன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சேஸ் பண்ணும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் மாமா ஜெய்ப்பூர் கண்டிஷன் அதாவது நடுக்கம் ஏற்படும் டெஸ்ட் கண்டிஷன் இல்லையா அதனால் முதல் பேட் பண்ணி ஒரு டி எழுபது ரன் அடிச்சிட்டாலே எதிரே நீங்கள் பீட் பண்ணி விடலாம் என்றும் பிச்சரை போட்டு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ரகானே சொன்ன பாயிண்ட் தாங்க வேற லெவலில் கெத்தாக இருந்தது அவர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு குலமாஸ் பண்ணன்றான் அஸ்வின் பந்த விடமாட்டேன் அதாவது ஸ்பின்னரை இன்னைக்கு அடிச்சு நொறுக்கணும் அதுதான் என்னோட முதல் இலக்கா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காருங்க ஸ்பின்னருக்கு மட்டும் ஜெய்பூர் கண்டிஷனில் இடம் கொடுக்கக்கூடாது தலைமையில் ஏறிடுவாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் அனைவருமே ஸ்பின்னருக்கு இன்டன் காமிக்க வேண்டும் என்றும் ரகானே ஃபைனல் மெசேஜ் பண்ணியிருக்காருங்க ரகானே இப்படி பேசுகிறத

விளையாடுவாரு அவர் வந்தா ஒன்லி ஃபாஸ்ட் சிம்மரை வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு தெளிவான சிந்தனை கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாங்க அஸ்வின் ஃபைனல் லாஸ் சிஇஸ்கெஃப் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு என்றே சொல்லலாங்க அதாவது விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அந்தமாதாங்க பேசியிருக்காரு நேற்று கே கேஆருக்கு எதிராக தோத்துட்டாங்க இல்லையா கே கேஆரை எல்லாருமே திம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்சிபி அந்த மூணு பேரை நம்பி தான் இருக்கு கேஜிஎஃப் ஆ அவங்கள நம்பிதாங்க இருக்கு விராட் கோலி என்ன சொல்லிட்டாருன்னா இது தொடர்கதையாக இருக்குது என்னடா நாங்கள் மூணு பேரும் வருஷம் வருஷம் விளையாட முடியுமாடா கொஞ்சமாவது மிடில் இன்டென்ட் காமிங்கடா அப்படின்னு தினேஷ் கார்த்திகெலாம் வெளுத்து வாங்கிட்டாருங்க பதினோரு பேர் விளையாடணும் ஒரு டீமில் மூணு பேர் விளையாண்டா எப்படி ஜெயிக்கிறது நானே வெறுத்துட்டேங்க இந்த பிரான்சிஸியை விட்டு போயிடலாமா அந்த லெவலில் எனக்கு டென்ஷனாக இருக்கிறது என்றும் ஆவேசமாக மிடில் பேட்ஸ்மேன்களை வச்சு செஞ்சுருக்காரு குறிப்பாக டீ கேவை அவர் ஒரு ஹின் கொடுத்துருக்காரு இந்த ஃப்ரான்சிஸியை விட்டே போயிடலாமா இது கண்ணீவாகுதா அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காருன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் தோனி வந்துட்டு இவரை அப்ரோச் பண்ணியிருக்காருங்க விராட் கோலியை சிஎஸ்கே டீமில் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீ தான் வரணும்னா கேப்டன் ரிசென்ட் பண்ண தொடர்ந்து கோலி இப்படி சொல்லிட்டு வர்றதை பார்க்கும்போது இனிமேல் கேப்டனே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேப்டன் பொறுப்பை கையில் எடுத்திருக்காரு அதே மாதிரி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல இந்த பிரான்சிக்கு விளையாடுறது எனக்கு இப்போ வர வர இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு பேசியிருக்காரு ஏன்னா மூணு பேரை நம்பி தான் இருக்குன்னு இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது டெஃபினட்டா சிஎஸ்கே டீம்ல இணைய அதிகபட்சம் வாய்ப்பிருக்குங்க ஏன்னா அந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங்காக சிஎஸ்கே பிளேயர்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றும் விராட் கோலி ஒரு முக்கியமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கோலி வந்தால் என்ன பொறுத்தவரை பர்ஃபெக்டாக நினைக்கிற சிஎஸ் கேட்டையும் உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்